அத்தனை துதித்து நன்றி பண்ணி என் ஆத்மாவே அத்தனை சோச்சை உள்ளமே அவருடைய கஷ்டத்தை சோச்சை என் ஆத்மாவே அத்தனை சோச்சை அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அறிவிட்டு விளக்கி முடித்து உன் கீழ்மையான விரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் அதுக்கு சமானமாக உன் நாயது திரும்ப வாழ வாயது கூடாது நாங்கள் வசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 வருஷமாக ஒரு வீடு 6வது வருஷம் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இந்த 6 வருஷத்துல ஆண்டவர் வந்து எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செஞ்சுருக்காரு இந்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்த விதமாக நாங்கள் பிகினிங்ல நாங்கள் இந்த இடத்துல எப்படி வந்தோமோ அந்த விதமாக நாங்கள் இல்லை தானே யாருக்கு எவ்வளோ நாங்கள் மாறுபட்டிருக்கிறோம் எவ்வளோ ஆவுக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளோ மாறுபட்டிருக்கோம் ஆவுக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் ஒரு வசனம் நாங்கள் முந்தி வாசிக்கக்குள்ள எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படி இப்ப வாசிக்கக்குள்ள அது எங்களுக்கு நல்ல அதுல என்ன அர்த்தம் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காருன்னு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஆவியின் அந்த அவட்ட அந்த ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ நேரங்களில் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் நாங்கள் மோட்டவேலத்தான் எந்த நாளும் வந்துருப்போம் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அது காண்றது மட்டும்தான் எங்களுக்கு அணுகாம ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார் அதெல்லாம் ஆண்டவர் நல்ல ஆண்டவர் அதெல்லாம் யோசிக்கலாம் யோசித்தேன் இந்த ஆத்மாவே 5 வருஷம் நாங்கள் ஓடணும் 5 வருஷம் எங்களுக்கு ஒன்றும் அணுகாம எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்க ஆண்டவரே ஆண்டவர் ஒன்றுமே அணுகாம எங்களை பாதுகாத்தீங்க அதே போல எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாய் நாங்கள் எங்களை பயிர்த்து வைத்தீங்க இன்னுமா எங்களை வந்து ட்ரெயின் பண்ணீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்று நாங்கள் இன்னுமாய் முயற்சி இன்னுமா மத்தவங்களுக்கு என்னென்று ஆண்டவர் வார்த்தை சொல்லலாம் இன்னுமா என்னென்று மத்தவரை இன்னொரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாமே ஆண்டவர் வந்து எங்களை மாற்றி எங்களை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் அது எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லலாம் நாங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்க போறது இல்லை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நன்றி சொல்லு
நீர் பார்க்கிறவனும் இல்லவில்லை மேலும் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, உலக செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவார். நடுகிறவனும் இல்ல, நீர் பாய்ச்சிறவனும் இல்ல, விளைய வைக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன செய்யணும், என்ன நேரத்துல எங்களை எங்க வைக்கணும், என்ன நேரத்துல ஆண்டவர் இந்த சபையை நிரப்பணும், என்ன நேரத்துல எங்க இந்த சார்ஜ் எல்லாம் நிரப்பணும் ஆண்டவருக்கு தெரியும், எந்த நேரத்துல எங்களே வந்து ஆண்டவர் வழிநடத்தணும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் நல்ல நேர்த்திய சரியான நேரத்தில் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடலை நாங்க பாடுவோம். Yeah.
கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்படக்கூடாது என்பீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். ஆமென். நீங்க மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். துக்கத்தோடு இருப்பீர்கள் சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். கை கொடுத்து சொல்லுங்க, நீ மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியா இருக்கீங்க. இந்த வருஷத்துல கடைசி கிழமை இந்த இடத்துல நூத்தமிழ் ஆராதனை கிட்டத்தட்ட 47 கிழமை நீங்க இந்த இடத்துக்கு ஓடிட்டீங்க. 48 கிழமை ஓகே பீச் ராணிக்க கத்த நல்லவர். ஆமென். எப்படி ஓடினீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டோடைய கருத்தினால நீங்க ஓடினீங்க. அரவரம் உங்களை புஷ் பண்ண நீங்க ஓடிக்கொண்டு பார்க்கணும். நீங்க வீணாய் ஓடவில்லை. நீங்கள் இறைக்கிற நீர் வந்து வீணாக போகாது. பிகாஸ் 1 Corinthians 3:8 ஒன்று குறைந்த எட்டில் சொன்ன 3:8 சொன்ன மாதிரி பலன் கொடுக்குறவர் அவர். ஆண்டவர் பலன் கொடுக்குறவர். அவரை நம்பி வந்த ஒருத்தரையும் வெறுமனே அனுப்புகிற ஆண்டவர்கள் யாரும் வெக்கப்பட்டு போகவும் விடுற ஆண்டவர்கள். தமிழ்நாட்டு மாளிகைக்கு வந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் என் ஆண்டவர். இதனால நான் சில வார்த்தைகள் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் வந்து எப்படி கத்துடைய கர்மங்களோடு இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கத்துடைய கர்மம் எப்படி வேதத்திலே அநேக ஜனங்களோடு கத்துடைய கரம் இருந்ததுனாலே அவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இந்த கருத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 Chronicles 4:10 தேவனை நோக்கி, தேவனில் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருக்கும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமே. கிருபையில் ஆண்டவரே இந்த மாலை வழியில் இந்த வார்த்தைகளோட எங்களோட இடப்படுபடியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி கிழமையிலே ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்த்து அதில் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனின் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல யாபேஸ் என்ற மனுஷனை பற்றி நான் அவங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற காரியம், யாபேஸ்ல பேர் அவனுக்கு தாய் வைச்ச பேர் யாபேஸ். யாபேஸ் என்ன அர்த்தம்? துக்கம். யாபேஸ் மீனிங் வந்து வேதத்தில் நீங்க பாத்தீங்க சொன்னா கொடுக்கப்படுற பேர்களுக்கெல்லாம் அங்கே அர்த்தம் உண்டு. சந்திரன் சொன்னா ஒரு சந்திரன் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஹீப்ரூவில் எழுதப்பட்ட பாஷையில ஒரு உறுதலுக்கும் அங்கே அர்த்தம் உண்டு. வேதத்தில் கொடுக்கப்பட்ட பேர்களுக்கு அர்த்தம் உண்டு. யாபேஸ் சொன்னால் துக்கம். அவருடைய தாயார் அவனை காலையில இருந்து மாலை வரைக்கும் கூப்பிடுற பேர் என்ன? துக்கம். காண்ட நேரம்லாம் சொல்லுறவங்க துக்கம், நீ துக்கம், நீ துக்கம் தான் கூப்பிடப்படுற அவளுடைய பேர். ஆனால் இவனுக்கு ஒரு காரியம் இருந்தது, நான் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொன்னால் இந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். என் ஆண்டவர் இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்னு சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு கிரியை நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த கிரியை வழிபாடு தான் இந்த ஜெபமாய் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் அவன் கேட்கிறான் 4 காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவர் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தா என்னை தீங்கு துக்கப்படுத்தார். இந்த பேர் துக்கம். ஆனா உங்களுடைய கரம் என்னோடு இருந்தா
இந்த தீங்கை துக்கப்படுத்த. He is desiring only one thing. Children, please be quiet. Children, please be quiet. உங்களோட கரம் மட்டும் என்னோடு இருந்தால், இந்த கரம் இருந்தால் என்ன துக்கப்படுத்த மாட்டாங்க ஒருத்தர். அவன் கற்கையில் எனக்கு பணம் இருந்தால் ஒருத்தர் துக்கப்படுத்த மாட்டாங்க. எனக்கு ஒரு சேனை இருந்தால் என்ன துக்கப்படுத்த மாட்டாங்கன்னு அவன் கேட்கல. இல்லாட்டா எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்தால் துக்கப்படுத்தான்னு கேட்க கேட்கல. அவன் கேட்டால் ஒரே ஒரு காரியம், உங்களுடைய கரம் என்னோடு இருந்தாலும் எனக்கு இந்த தீங்கு என்ன துக்கப்படுத்தாரு. அவன் நீ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் இப்படியா ஆண்டோட கரத்தை தேடினார்கள். ஆண்டோடைய கரத்தை தேடினவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகிறேன். மனுஷன் கரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரத்தால தான் முக்காசி காரியம் நாங்கள் செய்யறது. இந்த கரத்தால இந்த கரம் என்ன செய்யணும் சொன்னால் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கறது இந்த கரம் தான். இந்த கரம் தான் அந்த கரத்தினால வேலை செய்து உழைக்க சம்பாத்தியத்தை கொண்டு வருது. இந்த கரம் தான் அந்த உழைத்த சம்பாத்தியத்தினால வர்ற அந்த பணத்தை வைத்து ஏதோ ஒரு சாப்பாட்டை செய்து நான் சாப்பிடுறதுக்கு இந்த கரம் தான் எனக்கு உதவி செய்யுது. இந்த கரம் தான் இன்னொருவரை அரவணைக்கிறது, மனைவியை அணைக்கிறது, பிள்ளையை அணைக்கிறது, ஒரு நெருங்கிய நண்பனை அணைக்கிறது. இந்த கரம் தான் வழி காட்டுகிறது. இந்த கரம் தான் என்னை பாதுகாக்கிறது, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது, என் மனைவியை பாதுகாக்கிறது, குடும்பத்தை பாதுகாக்கிறது. இந்த கரம் நான் காலால் ஒருத்தரையும் பாதுகாக்க முடியாது, என் தலையால் நான் ஒருவரையும் பாதுகாக்க முடியாது. எனக்கு கரம் இருந்தால்தான் நான் பாதுகாக்க முடியும். ஒரு தேசத்தை பாதுகாக்கணும் சொன்னால் தேசத்துல பாதுகாக்கிறவர்கள் ஆமிக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கரையும் ரெண்டு கரம். கரம் இல்லாதவன் ஆமிக்கு போக முடியாது, யுத்தத்துக்கு போக முடியாது. இப்போ கேட்கிற அனுபவரே எனக்கு கரத்தை தாங்க ஆண்டவரே, கிவ் யுவர் ஹேண்ட், தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கரத்தை தேடுவான்னு சொன்னால் நிச்சயமா அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. நீ ரெண்டு பேருடைய வாழ்க்கையில காமிக்கிறேன். இன்னொரு இடத்துல அங்கே எலியான்னு ஒரு மனுஷன் காமிக்கிறேன், ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே 18:46. இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆவினால் எழுதப்பட்டதுனாலே உங்களுக்கு இந்த வசனம் உங்களோட கிரிய செய்யணும்னு நான் நம்புகிறேன். ராஜாக்களின் புத்தகம் 18:46. மாளிகைக்கு அவர் ஓடிக்கொண்டிருக்கார். அந்த அவன் ரதத்துக்கு முன்னாலே ஓடுவதற்கு அவனுக்கு மேல இருந்து என்ன காரியம் சொன்னால் ராஜாக்கு எலியாக்கு மேல இருந்தது தேவனுடைய கரம். எலியாக்கு மேல இருந்தது தேவனுடைய கரம். அங்க ஒரு பெரிய ராஜாக்குமாக இவன் ஓடுவதற்கு கொடுத்த கரம் வந்து தேவனுடைய கரம். நீங்க இந்த நோத்தோட்டனுக்கு வருவதற்கு இந்த பெலம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா தேவனுடைய கரம். நீங்க வந்து இந்த இடத்துல ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெலம் பெறவன்னு சொன்னா அது வந்தது அப்படின்னு சொன்னா தேவனுடைய கரம். நீங்க பிரதனை போய் பார்க்க போறோம்னு சொன்னால் தேவனுடைய கரம். நீங்க தேவனுடைய கரம் இருந்தா ஓட வேண்டியதெல்லாம் ஓடி முடிப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னென்ன செய்யணுமோ அது செய்யறதுக்கு பின்னாலேருந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார். நீங்க ஒரு தரப்பான தாயை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை முன்னுக்கு போகப்பட்டு பின்னுக்கு இருந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எப்படி உற்சாகப்படுத்தணும் சொன்னா அந்த முதுகை தட்டி தட்டி கொடுத்து கொடுத்து உற்சாகப்படுத்துவார்கள். அதுதான் என்னுடைய ஆண்டவர் செய்கிற வேலை. உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு தன்னுடைய கரத்தை உபயோகிக்கிறார். ஆமே. நீ சோர்ந்து போறவனுக்கு பெலத்தை எப்படி கொடுக்கறான்னு சொன்னா வசனம் சொல்றது அவர் சோர்ந்து போறவனுக்கு பெலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கறான். சோர்ந்து போறவனுக்கு எப்படி பெலத்தை கொடுக்கறான், தன்னை கரத்தினாலே பெலத்தை கொடுக்கிறார். கடவுள் வந்து கரத்தினாலே பெலத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த எலியாட வாக்கிய பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு இருந்தது கர்த்தருடைய கரம். இன்னொருத்துல அப்போஸ்தலர் 4:30 அப்போஸ்தலர்கள் எப்படி பாக்குறான்னு பாருங்க. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து துணியாளர்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நிறுத்தி உம்முடைய ஊழியக்காரரும் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிறது செய்தார்கள் என்றார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் மிகவும் பயந்து அங்கே ஆமிக்கு பயந்து அவருடைய இராணுவத்துக்கு பயந்து யூத இராணுவத்துக்கு பயந்து ரோம இராணுவத்துக்கு பயந்து ஒளிந்து இருக்கிற வழியிலே அவர்கள் ஜபிக்கிறார்கள். எப்படி ஜபிக்கிறான்னு சொன்னா அன்றுவரே அங்கே புனியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நோட்டி
உன்னுடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோட சொல்லுபடி அவர்களுக்கு அனுப்புறோம் செய்யல. ஒரு ஊழியக்காரன் வந்து வசனத்தை கொடுக்கணும்னு சொன்னாலும், உங்களுடைய ஊழியக்காரன் வந்து தைரியத்தோடு நிற்கணும்னு சொன்னாலும், அவர்களுக்கு இருக்க வேண்டிய என்னன்னு சொன்னால், தேவனுடைய காரணம். If I want to preach in this place, I need the hand of God behind me. If you want to worship in this place, you need the hand of God behind you. If you want to do something for God, you need the hand of God in your life. இப்போ இந்த ஒரு ஜெபம் எப்படி இருக்கு சொன்னால், அவனுடைய கருத்தை தான் மாற்றி தின்னுட்டாங்க. அங்கே அப்போ சொல்ல 11:21 பார்த்தீங்க சொன்னால், அப்போ சொல்ல 11:21 கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்ததுனாலே அவர்கள் வந்து ராஜாக்கு முன்னுக்கு போய் நிக்கிறதுக்கு அந்த பெருமை கிடைச்சதை நீங்க பார்க்க முடியும். அங்கே ரோம சாம்ராஜ்யம் வந்து அந்த நாட்கள்லேயே கட்டப்பட்டு மிகவும் வைராக்கியமான ஒரு யுத்தங்களை செய்து கொண்டிருந்த வழியில ஒரு குறிப்பிட்ட சனம், ஒரு கொஞ்ச சனம், ஒரு மூலையில இருந்த சனம், அவர் பயம் இல்லாமல் அந்த தன்னுடைய ஆண்டவர் சொன்ன வசனங்களை பிரசித்தம் பண்ணும்படியாக ஊழியத்துக்கு புறப்பட்டு போறார்கள். எப்படி போனார்கள்? பயமில்லாம போனாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததுனாலே போனார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. உங்களோடையும் என்னோடையும் கர்த்தருடைய கரம் இருந்தா நானும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு கீழாக நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் சரியானது செய்வோம்னு சொன்னால், எந்த மனுஷனுக்கு முன்பாக நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கு முன்பாக தலை குனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார்? என்னோட இருக்கிறது அவருடைய பெரிய கரம், அவருடைய பெரிய கரம் என்னோட இருப்பதனாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் பார்த்தீங்க சொன்னால், ஃபீனிக்ஸ் என்ற ராஜா வந்து அவனை விசாரிக்கிறான். அங்கே பவுல் அப்போஸ்தலனை விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது இவனுக்கு தெரியும், நாளைக்கு நான் கொல்லப்பட போகிறேன், ஐ அம் கோயிங் டு பீ க்ரூசிஃபைட் டுமாரோ. பட் ஹி இஸ் போல்ட்லி ப்ரீச்சிங் தேர். அந்த இடத்துல தைரியமாக பிரசங்கிக்கிற அந்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அந்த ராஜா அவன் மேலே கை வைக்க முடியவில்லை. ராஜா அவனோடு கை வை அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான் தெரியுமா? நீ கொஞ்சம் முன்னாடி கிறிஸ்தவன் ஆக்கிடுவான். அகிரிப்பா ராஜா சொல்றான், கொஞ்சம் முன்னாடி என்ன கிறிஸ்தவன் ஆக்கிடுவான். அப்படி அவனை மனதை ஆண்டவர் மாற்றும்படியாய் கரம் அவனோடு இருந்தது. பவுல புத்தக கரம் இருந்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய கரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் இந்த மெசேஜ். எப்படி சொன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் 16 பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட வருமானப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் கருத்திருந்தார்கள். ஆமே, நீ பாருங்க எப்படி தேவனுடைய கரம் என்னோடு வரணும்னு சொன்னா, நான் அவரை தேடினாலும் நான் எனக்கு பின்னால் அவருடைய கரம் வர்றதை நீங்க கண்டுகொள்ள, நான் கர்த்தரை தேடினேன் சொன்னால் நிச்சயமாக எனக்கு பின்னாலே கரம் வரும். இது இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஜனங்கள் நான் சொன்ன விதமாக பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தவர்கள் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. இப்படி ஒரு சின்ன ரூம்ல 120 பேர் கூடியிருக்காங்க. இந்த 120 பேர் நடுக்கத்தோடு இருக்கவர்களே அவர்கள் ஜெபித்தவர்கள் ஆண்டவரே உடைய கரமங்களோடு இருந்தால் போதும், உடைய கரமங்களோடு அவனை தேடினார்கள். தேடினால் நான் கர்த்தருடைய கரத்தை பெற்றுக்கொள்வேன். என் குடும்பம் தேடினால் கர்த்தருடைய கரத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்களும் நான் அமர்ந்து மாலையும் காலையும் வந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவோமானால் அவருடைய கரம் என்னாலே எனக்கு பின்னாலே இருந்து காரியங்களை செய்யும். நான் அநேக வசனங்களை அவங்க சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அங்கே எஸ்ட்ராவின் புத்தகத்தில் 8:22 வசனத்தை பாருங்க. எஸ்ட்ராவின் புத்தகம் 8:22, புக் ஆஃப் எஸ்ட்ரா சாப்டர் 8:22. மன்னிச்சு, உங்களுக்கு புதுசாக வந்தவர்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் பேசுவான நம்புகிறேன். புக் ஆஃப் எஸ்ட்ரா 597 வாசிக்கிற விட நீங்க எடுக்கிறது நல்லது. 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நாம் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நான் ராஜாட ஹெல்ப் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்களுடைய தேவன் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறோர் எல்லாருமேரும் அவருடைய நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகிறோர் எல்லாருடையும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க சொன்னது அப்படி என்னன்னு சொன்னா, நாங்கள் தேடுகிறோர் மேலே தேவனுடைய கரம் இருக்கிறது. நெக்ஸ்டா பாருங்க,
ராஜா உங்களுக்கு உதவி கேட்க போயிருந்தார். அவன் போய் சொன்னது என்ன தெரியுமா, தேடுறவர் மேலே கத்தருடைய கரம் இருக்கிறது, நான் கத்தருடைய கரத்தை தேடுவேன்னு சொன்னால் நான் போல்டாக போய் ஆக்களுக்கு முழுக்க நிற்க முடியும், நான் போல்டாக போய் ஆக்களுக்கு முழுக்க சொல்ல முடியும் என்னோட நான் இலக்கை காணும் இந்த காரியத்தை செய்யும்படியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஆண்டோடைய கரத்தை நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டு உதவி செய்வார். இந்த வாழ்க்கையில் நான் எனக்கு நடந்த காரியங்கள் அநேக காரியங்கள், இந்த தேசத்துக்கு நான் வரும்பொழுது நான் பட்டியோட ஒரு வாரம் ஒரு சின்ன சுக்கு சொல்லி வந்தார் உங்களுக்கு நான் அனு அடிக்கடி சொல்கிற காரியம். எனக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் அட்மிஷனுக்கு போயிட்டு நான் கேட்குறேன், நான் அந்த இடத்துல போயிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறேன் இங்கே ஏதாவது வேகன்சி இருக்கான்னு. அந்த ப்ரொஃபஸர் சாரி இந்த கிளாஸஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. அப்போ நான் அப்படியே வெளியில் வந்து இதான் லாஸ்ட் சான்ஸ், வயது வந்து 26 வயசு, இனி யூனிவர்சிட்டிக்கு தொடங்க போகிறேன் 26 வயசில் வெளியில் வந்து மழை பெய்து அப்படியே வெளியிலேருந்து பார்த்துச்சு வந்து மழையிலேருந்து அழுது கொண்டு ஆண்டவரே this is the last chance for me, give me an opportunity, I need your help, I need your help. ஒரு 5 minutes குள்ள அந்த ப்ரொஃபஸர் செக்ரட்டரி வந்து தோளில் தட்டி உன்னை ப்ரொஃபஸர் வரட்டாம் மேலேருந்து உன பார்த்துருக்க மேலேருந்து பார்த்துருக்க அந்த ஜன்னலுக்காக உன்னை பார்த்துட்டேன், he has seen you from that window, he wants to see you again. மேலே போன உடனே வசுனா there's one vacancy, you can start now. There's one vacancy, you can start the class now. இவ்வளோ ஆச்சரியம். அந்த நாட்களில் வந்து நேராக போய் யூனிவர்சிட்டிக்கு போனோம். அப்போ கிளாஸ் தொடங்கி ஃபுல்லான கிளாஸில் எனக்காக ஒருவர் அகற்றி என்னை அந்த இடத்துல உட்கார வச்சேன். எப்படி செய்வதுன்னு சொன்னால் தேவனுடைய கரத்தை நான் தேடுவேன் சொன்னால் நிச்சயம் அந்த கரம் எனக்கு உங்களுக்கும் உதவி செய்யும். ஆமென். அவரை தேடுவேன் சொன்னால் நிச்சயம் அந்த கரம் எனக்கு உதவி செய்யும் சொன்னால் வசனம் சொல்லுகிறது நான் உன்னை உள்ளங்கையிலே சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கேன். உங்களோட முகத்தை அவர் வரைஞ்சு வச்சிருக்காரு தண்ட கையில், ஏன் ஜோயிட முகத்தை அப்படியே உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அவர் பார்க்கிற நேரம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்க மதில் எல்லாம் என்ன இருக்கு அவர் கணிச்சுக்கணும் கண்காணிச்சுக்கொண்டிருக்காரு. இந்த கைதான் இந்த முது இந்த முகத்தை இதுல வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு மதில போட்டு அதை பார்த்து கொண்டிருக்காரு. ஸோ தட்ஸ் வாட் பைபிள் சேஸ். நான் இந்த வாழ்க்கையில சொல்ல முடியும், உங்களோட வாழ்க்கையில சொல்ல முடியும், என்னுடைய இமேஜ் வந்து அவட்ட கரத்தில் இருக்கு. ஆமென். இந்த இமேஜ் வந்து யுவர் ஃபேஸ் இஸ் இன் இஸ் ஹேண்ட். நீங்கள் இது ஒரு கட்டுக்காக தான் நிற்க முடியும். இங்கே இருக்க எத்தனை பேர் சாட்சி நீங்கள் கேட்டுக்கணும்னு சொன்னால் இந்த 52 கிழமையில் இந்த வருஷத்தில் ஒவ்வொருதரும் பெரிய பெரிய காரியங்கள் சொல்லுவீங்க, ஒவ்வொருதரும் பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் சொல்லுவேன்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க. நீங்கள் கடந்த வருஷம் நான் குடியிருந்தேன், இந்த வருஷம் என் நிலை தலைகளாய் மாற்றப்பட்டது. கடந்த வருஷம் நீங்கள் கேன்சர்னு சொல்லி அங்கே உங்களுக்கு தலைகளை ஆட்டோர் மாற்றி இப்போ வித்தியாசமாக்கியிருக்கார். ஒரு 5 வருஷத்துக்கு முதல் காவடி சுவிக்கிருந்தால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கார் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில வித்தியாசம் பண்ணிருக்காரு. ஆமே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் போய் யோசிச்சு பாருங்க, ஏன் எங்கேயோ அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒவ்வொருத்த வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்தது. ஃபர்ஸ்ட் வேண்ட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எங்கேயோ கட்டாரில் மூலையில் இருந்தா ஆண்டவர் வந்து மாற்றி இந்த இடத்துல வடிஞ்ச நிப்பாட்டி ஆசிரியமாக வச்சிருக்காரு. ஆண்டோட கிருபையா யோசிச்சு பாருங்க, பெரிய ஸ்லாக்கியம் ஒன்றுக்குமே வழி இல்லாத இருந்த எங்களை ஏதோ ஒரு விதத்தில் எங்களை ஆண்டவர் ஏற்றி வச்சிருக்காங்க. உங்களை பார்த்தா ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்படும் விதமாய் ஆண்டவர் எப்படி மாற்றி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. உங்களை பார்க்குறவனை பார்க்கும்போது உங்களை பார்க்க வித்தியாசம் சொல்கிறானே என்ன என்ன சொல்கிறாங்க, ஏன் உங்களை மட்டும் வித்தியாசமாக்கிட்டாங்களே, ஏன் உங்களை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இங்கே நேரம் சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு காலத்தில் அழுதுட்டு இருந்தாங்க, ஒரு காலத்தில் கம்மி கொட்டி திரிஞ்சா, நீ என்ன கூடிய மாற்றப்பட்ட தேவனுடைய கரணத்தை தேடினேன், தேவனுடைய கரத்தை தேடினேன், அவருடைய கரம் என்னோடு இருந்தது. ஆமே. அவருடைய கரம் என்னோடு இருந்தது. நன்றி. அது என்ன விட இல்லை. ஆமே. ரெண்டாவது கரத்தை தேடுங்க பாருங்க, அங்கே தேவனுடைய பிரசனத்தை தேடினார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலோசனையில நடந்து நடக்கிற வழியிலே தேவனுடைய கரம் அவர்களோடு வந்தது. தேவனுடைய ஆலோசனையில் நடக்கிறவனுக்கு தேவனுடைய கரம் எப்பொழுது பாரு. நீங்க அப்போஸ்தல புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்துல 5 வசனத்தை வாசி பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லோரும் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். காத்திருங்கள். You wait for my instructions in this particular place. Wait for my instructions.
அங்கே அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்புன்ற ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனோட போய் பேசு. அதுல இருக்க ஒரு மனுஷனோடு போய் பேசு. அந்த வசனத்தை நீங்க வாக்கி பாருங்க, 8 ஆம் அதிகாரத்துல 22-29 ஆம் அதிகார வசனம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8:29 அந்த இடத்துல பிலிப்பு ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியானவர், நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது உனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு தன்னோடைய உட்கார்ந்தபடி அவனை வேண்டிக் கொண்டான். ஓகே, நீ பாருங்க, இதோட சிம்பிள் ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அவன் கேட்டது எல்லாமே ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்காங்க. ஆண்டவருடைய ஆலோசனை எங்க இருந்து வருகிறது? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலோசனைகள் வருகிறது. நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, God is giving instructions to you. எத்தனை பேர் நீங்க வாசிக்கிறீங்களோ தெரியாது, 31 அதிகாரம் இருக்கிற 31 சாப்டர்ஸ் இருக்கிறது. இந்த 31 சாப்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை அதுல கொடுக்கப்படும். இந்த ஆலோசனைக்கான நாள் நீங்கள் காத்திருக்க வழியிலே அந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, Go and speak to this man. Go and speak to this man. This man is called, he is a minister from Ethiopia. அவரோட பேசும்படி இந்த பில் பண்ற மனுஷனை ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் பேசின வழியிலே அவனுக்கு அநேக காரியங்கள் உலகப்படுத்தப்பட்டது. நீங்க ஒரு சாட்சியை இந்த இடத்துல சொல்ல முடியும், இந்த பிரதரை வந்து இவரை எப்படி சந்திக்க போனீங்க? ஏன் பாருங்க, இது ஒரு தச்செல்லாம் இல்ல, இது ஒரு ஆண்டோட ஆலோசனை. யூ கோ டு கேட்டரிங், அந்த இடத்துக்கு நீங்க போ. அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிற பாட்டு போட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துல நீ போய் சந்தி. ஆச்சரியமா இருக்கு, அவர் சந்திச்சுட்டு வந்துட்டு சொன்னா பிரதமர் போய் பார்த்தா பிறகு இது எங்கேயோ கண்ட முகமா இருக்கிறது, திருவண்ணாமலையில் எங்கேயோ கண்ட முகமா இருக்குது, இதுல தகப்பட எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு, மாமி எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கு. பாருங்க, ஆண்டோட ஆலோசனையில நடப்போம்னு சொன்னா தேவனுடைய கரம் கொண்டு போக வேண்டியது கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய கரம் உங்களை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகும். நாங்கள் மிருதங்கிச்சு வரோம்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனையை காத்திருந்த பொழுது தேவனங்களை கரத்தை கூட்டி கொண்டு அந்த இடத்துல வச்சார். ஸ்பிரிங்ஃபீல்டில் கொண்டு வச்சு அந்த இடத்துல கூட்டங்களை வைத்து அந்த இடத்துல வைத்து பெரிய விசாலமாக்கினது. காரணமே தேவனுடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்க வேண்டும். ஆமென். இந்த ஆலோசனை எப்படி வருகிறது? இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த ஆலோசனை உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் காட்டுவேன். ஆமென். நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவர் சொல்றார், I will teach you and instruct you the way you need to go. நீ போக வேண்டிய பாதையை நான் உங்களை காண்பிப்பேன். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த நான் சொல்ற காரியம், இந்த புதிய வருத்துக்கு நீங்க போகும்போதுக்காக நீங்க ஆண்டவருடைய ஆலோசனையை காத்திருங்க. ஆண்டவரே, அடுத்த வருஷத்திலே உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய கரம் இருக்கணும். அதுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, give me the instructions. I'm seeking you. நான் உங்களை தேடுறேன். அது மட்டும் இல்லாம, I want to receive the instructions from you. நீங்க சொல்றதை நான் செய்யணும். நீங்க வந்து அசரியா அசரியா ஸ்பீக்கர் பேசுறதா அப்படி பேசுறது இல்லை. ஆண்டவர் இப்ப பேசுற அப்படி ஆண்டவர் சொன்னா வார்த்தையினூடாக பேசுவார், வார்த்தையினூடாக பேசுவார். இல்லாட்டா பிரசங்கிக்கிற வழியிலே உங்களோட இடைப்படும். இந்த நாங்கள் பிரசங்கிக்கிற வழியிலே உங்களோட இடைப்படும். இல்லாத ஆறாவது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்ப கூட அது உங்களோட இடைப்படும். அந்த வசனங்கள் உங்களுக்கு ஆலோசனையை தரும். நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் கற்பிப்பேன். ஆண்டவர் கற்பித்திருந்தவர். ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இயேசு ஆண்டவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்காக காத்திருந்தார். எப்படி காத்திருந்தார்? அங்கே மலைமையிலே போயிருந்து அவர் காலையில் அதிகாலையில் தேடின வழியிலே, அங்கே ஜெபித்த வழியிலே அவர் அதை கண்டுகொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். இஃப் யூ ப்ரே அண்ட் சீக் த லார்ட், ஹி வில் ஷோ த ஹேண்ட் டுவர்ட்ஸ் யூ. உங்களுக்காக தன்னுடைய கருத்தை நிறுத்துவார். ஆமென். இந்த கரம் இருந்தால் எனக்கு போதுமை. இந்த கரம் எனக்கு இருந்தால் போதுமை. மூன்றாவது கருத்தில் சொல்லுகிறேன். அங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தை பார்த்தீங்க பார்த்தோம் இல்லை, அவர்கள் வந்து தேடினாருடைய அபிஷேகத்தை தேடினார். அப்போ சில புத்தகத்திலே அங்கே 5வது அதிகாரத்திலே 29வது வசனம் அவர்கள் வந்து அவர்கள் எப்படி அதில் எப்படி சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், அவர்கள் தே அண்டர்ஸ்டுட் தேர் பொசிஷன், தாங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள், தங்களுடைய நிலையை அறிந்து கொண்டார்கள், தாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அறிந்து கொண்டார். 5வது அதிகாரத்திலே 29வது வசனம் அதற்கு
அவர்கள் கீழ்ப்படுகிற அந்த ஸ்தானத்திலே அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய ஸ்தானம் என்ன? நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னத்தை கீழ்ப்படியோ அவர் சொல்கிற வழியில, வசனத்தை சொல்லுகிற வழியில் நான் கீழ்ப்படிய வேண்டும். அவர் இதை செய்யாதுன்னு சொல்லுகிற வழியில் நான் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை கேட்க முடியும், வசனத்தை பேச முடியும், நானும் அதுக்கு கீழ்ப்படியும். அது என்னுடைய ஸ்தானம். My position is a person, I am an obedient person. That is my position. நான் இப்போ நான் ஒன்று சொல்ல முடியும், பிரதர் நீங்கள் குடிக்காதீங்க பிரதர், நீங்கள் கேட்கணும் ஐயா. தட் இஸ் ஒபீடியன்ஸ், தட் இஸ் மை பொசிஷன். இல்லை நான் இதுக்கு எதுக்கு நிற்பேன்னு சொல்ல, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஐ எம் டேக்கிங் எ ஸ்டாண்ட் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக நான் நிற்க போகிறேன். அது ஒரு விஷயம், ஒரு வழி. இல்லை நான் இங்கே சொல்கிற வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இது மாதிரி நடப்பேன்னு சொன்னால் தேவையான கரங்களோடு வேணும். ஒப்புக்கொடுக்கப்படுறது தன் ஸ்தானத்தை விட்டு விலகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான். அலைகிறது, அலைஞ்சி அலைஞ்சி திரிகிறது. என்னது சொன்னா, நீ கீழ்ப்படுகிற நிலையில இருப்பாயானால், நீ கீழ்ப்படுகிற நிலையில இருப்பாயானால் நிச்சயமாத்தவுடைய கரண்டோடு இருக்கும். கீழ்ப்படுகிறது எப்படின்னு சொன்னா, ஒருவர் சொன்னா அதை கேட்கணும். சில பேர் என்ன வருவாங்க, ஆலோசனைக்கு வருவாங்க. இப்ப நான் அதை கற்றுக்கொண்டேன். முந்தி அவருக்கு ஆலோசனை கொடுப்பேன், ஒரு 1 இயர் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருப்போம், அது நடக்கிற மாதிரி இல்லை. கேட்பாங்க, கேட்டுட்டு அடுத்த நம்ம போய் அதே காரியத்தை செய்வாங்க. நான் இப்போ ஆலோசனைக்கு வந்தால் கேட்கறது, தம்பி நான் ஆலோசனை சொல்கிறது சரி, நீங்கள் இதை கேட்டு நடப்பீங்களா? நீங்கள் கேட்டு இந்த ஆலோசனையே நடப்பீங்களா? அதாவது உங்களை ஸ்தானத்தை, இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீங்கள் வேறு ஸ்தானத்துக்கு வருவீங்களா? வில் யூ சேஞ்ச் யுவர் பொசிஷன், வில் யூ சேஞ்ச் யுவர் ஸ்டாண்ட்? இஃப் நாட், ஐ எம் நாட் கோயிங் டு இன்ஸ்ட்ரக்ட் யூ எனிதிங். தேர்ஸ் நோ பாயிண்ட் கிவிங் அட்வைஸ் டு யூ. சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்து நான் வந்து ரெண்டு பேர்ட்டையும் கேட்குற காரியம், நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி டு லிசன் டு மீ. ஏன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்கன்னு சொன்னால் யூ வில் ஹாவ் அ குட் லைஃப். ஏன் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் போகிறீங்க, மோர்கேஜுக்கு நீங்கள் மோர்கேஜ் போய்க்கலாம். அவர் சொல்லுவாங்க, இது இது இருக்கா, இது கொண்டு வர வேண்டிய சொல்லி, நீங்கள் கீழ்ப்படிஞ்சா தான் அந்த பேங்க் பேங்கில் உனக்கு மோர்கேஜ் தவிர. ஏன் ஸோ ஹியர் ஐ எம் ஆஸ்கிங் யூ ஜஸ்ட் ஒபே வாட் வி கிவ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுக்கு தர்ற இந்த ஆலோசனை கேட்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல வாழ்வு இருக்கு. ஏன் அப்ப இந்த ஸ்தானத்தை நான் அறிவேன், கீழ்ப்படுகிற ஸ்தானத்தை நான் அறிவேன் என்று சொன்னால் நிச்சயமா தேவனுடைய கரம் என்னோட உங்களோடு இருக்கு. கீழ்ப்படுகிற காரியம் இல்லை, நான் நீ யார் சொல்றதுன்னு சொல்லி இன்பன்னு சொன்னா நிச்சயமா பாதாளம் தான் இருக்கார். அநேகர் வாழ்க்கையில காட்டுற, தேங்க்யூ பிரதர், யூ ஒபே தி வேர்ட் ஆஃப் காட். ஏன் யூ ஒபே தி வேர்ட் ஆஃப் காட், தேங்க்யூ ஃபார் ஒபேயிங் தி வேர்ட் ஆஃப் காட். என்ன சொன்னா, கேட்கக்குள்ள நான் இதை குடிய விடணும், இந்த ட்ரக்ஸை விடணும், இந்த ஆல்கோஹோலை விடணும், இந்த பிள்ளையான சூதாட்டத்தை விடணும். இதை கேட்கிற வழியில் அந்த கரம் உங்களோட இல்லை, விட முடியாமல் இருக்கு, விட முடியாமல் இருக்கு. அப்படித்தானே சின்னத்தில் கஷ்டமாக இருக்கு, இல்லை விட முடியாது இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த விட முடியாத ஆட்களை நீங்கள் போய் பாருங்கள், அந்த கரம் இல்லை அவங்களோட பக்தின் மட்டும். தே ஸ்டில் இன் த சேம் லைஃப், ஸ்டில் இன் த சேம் லைஃப். ஏன்னு சொன்னால் அந்த பொசிஷனை மாற்ற விருப்பம் இல்லை. நீ பேசுறதெல்லாம் பேசிக்கொண்டே இரு, நான் கேட்குற செய்கிறதெல்லாம் செய்து கொண்டே இருப்பேன். அப்படி இருந்து சொன்னால் மற்றவனுடைய கரம் என்னோடு இருக்காது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நான் தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கரம் நிச்சயமாக என்னோட இருக்கேன். நான் தேவனுடைய கீழ்ப்படுகிற மட்டும் இல்லை, அங்கே தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது அவருடைய கரம் என்னோட பின்னால் வரும். நீங்கள் யாரெல்லாம் ஆண்டுடைய காரியம்னு நீங்கள் செயல்படுறீங்களோ உங்களுக்கு பின்னால் அந்த கரம் வந்தோடே இருக்கு. நீங்கள் போகிற இடமெல்லாம் அது வந்தோடே இருக்கு. நான் எத்தனையோ காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அப்போ சில வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு நான் சாட்சியை சொல்லுகிறேன். அப்போ சில முதலாம் மதியாக எட்டாம் வசனம், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருந்தார் என்றார்.
நீ பாருங்க இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்ற நீங்க வந்து நீங்க என்னுடைய காரியம் செய்ய போறீங்க. இப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆண்டவருடைய வசனம் வருகிறது, நீங்க வந்து எனக்கு சாட்சியா இருக்க போறீங்க. எங்க போக சாட்சியா இருக்க போறீங்க? எருசலேமிலும் சமாரியாலும் யூதேயாலும் சமாரியாலும் உலகத்தின் முடிவு வரையெல்லாம் நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. இது நடந்துதான் இல்லையா? இருந்தது 120 பேர். இப்ப இத்தனை கிறிஸ்தவர் இருக்காங்க உலகத்துல? எத்தனை கிறிஸ்தவர் இருக்காங்க? 1.8 பில்லியன் கிறிஸ்டியன்ஸ். இந்த 1.8 பில்லியன் கிறிஸ்டியன்ஸ் வந்தது இந்த 120 பேரும் வெயிட் பேஷண்டா இருந்து அந்த சொன்னதை செய்ததுனால. இந்த 120 பேர் தான் இந்த உலகத்தை இப்படி மாற்றுறதுக்கு 1.8 பில்லியனுக்கு இந்த கிறிஸ்தவத்தை பிறந்தாங்க. ஒரு புரியுது உங்களுக்கு விளங்கும் நம்பர் எப்படி வந்தது? ஆண்டவர் காரியத்தை செய்யறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குற வழியில தேவனுடைய கரம் ஓடி இருக்கும். தேவனுடைய கரம் இருந்துக்கணும் சொன்னா நிச்சயமா ஆசீர்வாதம் நடக்கும். தேவனுடைய கரம் இருக்கணும் சொன்னா நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில இன்றைய வாழ்க்கையில பர்சனலி வேற ஸ்டார்ட் இருந்த மினிஸ்ட்ரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஒழிக்கிட்டா போய்ப்பாரு. தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறது. நான் தான் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருக்கேன், ஒவ்வொரு கிழமையும் பார்த்து கொண்டிருக்கேன். வாழ்க்கை பிள்ளைகளோடு போன ஞாயிற்றுக்கிழமை ஐ வெயிட் ஃபார் டின்னர் ஒரு பெரிய க்ரௌடோட நன்றி கூட்டி போயிருந்தாங்க என்னோட பேர் சொல்றேன். அப்போ அவன் சொல்ற காரியம் ஒரு வாலிபுள்ள சொல்றான், இந்த புதுவாழ்வு சபை இல்லாட்டி நான் இப்போ வந்து அல்பிய உடப்பின அல்கோகோல் அல்கோகோலிக் வாலிபுள்ளை. பட் வயசு எத்தனை தெரியுமா? 21 வயசு. 21 இயர் ஓல்ட் பாய் சேயிங் டு மீ If there's no new life church of God, I would have gone into alcohol. Then an 18-year-old girl is saying, I would have several boyfriends by now. The pilot was a person who said, I have a boyfriend who is here. Why? Puduvanu sabai irundha irundhirukku ipdi thaan nadandhu. Appa na yochan idu aandoda veliye naanga seiyapula தேவனுடைய கரம் இந்த பிள்ளையோட கிரிய செய்யும். உனக்கு புரியுது நம்ம உலகம் நம்ப இந்த ஒரு கொஞ்சம் கூட்டத்தை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பிரித்து அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவரும் உதவி செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது வீணாக போகாது. ஒரு நாளுக்கு வீணாக போகாது. ஒரு ஆத்மா ஒரு ஒரு சோல் ஒன் சோல் வில் பி சேவ்ட் பை யுவர் ஆக்ஷன். ஒரு ஒரு ஆளால் உங்களை ஒரு ஆளால் ஒரு ஆளை காப்பாற்ற முடியும். யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இந்த நாட்களில் வந்து வேதனையான பாதையில் போய் கொண்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஹவு மெனி பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிள்ஸ் இன் தேர் லைஃப், ஹவு மெனி ஃபேமிலிஸ் ஆர் கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிள்ஸ், எத்தனை குடும்பங்கள் கஷ்டத்தின் பாதையில் போகிறாங்க. யோசித்து பாருங்க இந்த பொதுவான சபை இல்லாட்டி அந்த சபையில் இருக்க அந்த மில்டன் சபையில் இருக்க லூட்டனில் இருக்க ஆக்களை யோசிச்சு பாருங்க. தனியாக இருக்கிற குடும்பங்களை யோசிச்சு பாருங்க. அவங்களோட இல்லமே என்ன யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க கிஷான் இல்லமே யோசிச்சு பாருங்க. இந்த சர்ச் இல்லாட்டி அவர்கிட்ட நிலைமை நேற்று எப்படி இருந்திருக்கேன். We were shocked. Brother went there, you went there. We were shocked to see him. அவர் படுத்திருக்க ஒரு ரூமில் நிலத்தில் வரும் நிலத்தில் ஏன் அவர் சாப்பிட்ற சாப்பாடு ரைசன் கிரேவி. நான் சாட்சியோட வித்தியாசம் டோன்ட் கெட் இட் ரோங். இந்த சபை இல்லாட்டி என்ன நடந்திருக்கு லைஃப் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கரம் வேலை செய்கிறவனோடு இருக்கும். அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் எனக்கு தர்றது உங்களுக்கு தர்றது. யூ நீட் டு சப்போர்ட் அதர் பர்சன், யூ நீட் டு ஹெல்ப் அன் அதர் பர்சன், யூ நீட் டு பி அ பிளஸிங் டு அதர் பர்சன். நீ பெற்றுக்கொண்டதை மற்றவனுக்கு கொடு. நீ இலவசமாய் பெற்றாய் என்ன செய்யணும்? இலவசமாய் கொடுப்பாயா? யூ ரிசீவ்டு ஃப்ரீலி, கிவ் தட் லவ் டு அதர் பர்சன். நீ ஆண்டவருக்கு பெற்றுக்கொண்ட அந்த அன்பை இலவசமாய் பெற்றுக்கொண்டா அதை மற்றவனுக்கு கொடு. ஏன் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கு. அது இதை கொஞ்சம் பிரேரணம். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கு. ஏன் நீங்க இப்படியே இருக்கக்கூடாது? ஏன் இப்படியே நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கினை
கிருபையது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது காற்றிலே மடக்க வல்லமை உள்ள அந்த கரம் ஆண்டவரே,
இந்த குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 48 கிழமை ஆண்டவரே இந்த இடத்துல ஆராதனை நடத்தும்படியே தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவரேப்பா ஆண்டவரே வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையை கொடுத்த அம்மாக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த தாயாரை ஆசீர்வதிப்பீராக. எந்த கஷ்டம் உண்டாலும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த மகள் ஆராதிக்கப்படியா வைத்தீங்களே சுவாமி. அந்த மகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தாயாருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மருமக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த மகள் இருக்க அந்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக. அந்த வீடு அப்பத்துக்கும் தண்ணீரும் குறை வராதபடி இந்த விசுவாசியின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த பரிசுத்த பிள்ளை நிமித்தமாய் ஆண்டவரே நீங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவரே கஷ்டங்களை பாராமல் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இந்த ஊழியம் செய்யற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிரதர் ஜோய் குடும்பத்தை, பிரதர் ஜெனிபட் குடும்பத்தை, சிஸ்டர் திவாகரி குடும்பத்தை ஆண்டவரேப்பா இந்த இடத்துல வந்திருக்க பிரதர் டேனியல் குடும்பத்தை ஆண்டவரே, பிரதர் கிறிஸ்டோபர் குடும்பத்தை ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளை எல்லாம் களைப்பை பார்க்காமல் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆராதனை செய்கிறாங்களேப்பா இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரம் ஆண்டவரே அவளவனுக்கு தக்கத்த பலனை ஆண்டவரே நீ வர்ற வழியில கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் இந்த பிள்ளைகள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இந்த பிள்ளைகள் யாரிடம் இறங்காதபடி உமது கரத்தினால் இவர்கள் பெற்றுக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதா. கர்த்தரே இயேசுவின் கிருபை பிதாவாக இருந்தபடியே அன்பும் பரிசுத்தாவின் அன்னியோன் இயக்கம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரே சோசனை. ஆமென் ஆமென் God bless you.